இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பேசிக்காக ஸ்கின் கேரில் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது, எதுக்காக நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இன்னும் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கின் கேரை பற்றியும் நான் சொல்லுவேன். ஹலோ, ஹாய், வெல்கம் டு அன்புடன் பிரியா. சன்லேருந்து ஒரு பக்கம் ப்ரொடெக்ஷனும், அதே மாதிரி பொல்யூஷன்லேருந்து நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த ஸ்கின் கேருன்றத நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பேசிக்லி 3000 இயர்ஸ் பிசியிலேருந்தே ஆரம்பிச்சிருக்கு. இஜிப்டியன்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. இதுவே கொஞ்சம் எனக்கு வியர்டாக புதுசாக இருந்தது. 3000 இயர்ஸ் பேக்னால் அங்கே எதுவுமே இருந்திருக்காது. அப்போ எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னா, தோஸ் டேஸ் அவங்க வந்து ஃபேஸில் வந்து பெயிண்ட் பண்ணுவாங்களாம். பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த ஹார்டான சப்ஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக கெமிக்கல்ஸ், அப்போவே கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நேச்சுரலாக ஒரு சில திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக மட்டுமே அவங்க வந்து ஸ்கின் கேர் ருட்டீனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க 3000 இயர்ஸ் பிசியில். ஓகே, ஸோ ஆஃப்டர் விச் 3000க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரோம்ஸ், கிரீக்ஸ், அந்த இஜிப்டியன்ஸ் ஆரம்பித்து வச்சாலும் மற்றவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. இட்ஸ் 1906, ரேஸ் ஆஃப் மாடர்ன் ஸ்கின் கேர். எஸ், அந்த டைம் எஃப்டிஏ என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக லான்ச் பண்ணுறாங்க ஸ்கின் கேர் ருட்டீன் அந்த மாதிரி இன் 1906. அதுக்கப்புறம் தான் நிறைய பிராண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிது. அவங்க தான் இது எல்லாத்தையுமே ஸ்கின் கேர் ருட்டீன் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுற அவ்வளோ ஸ்டெப்ஸுமே அவங்களால தயார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வுட் பி கிளன்சிங் யுவர் ஃபேஸ். கிளன்சிங்னா என்னென்னா, வாஷிங் யுவர் ஃபேஸ் சிம்பிளி நம்ம முகத்தை கழுவுறது தான். பட் நம்ம பாடிக்கு யூஸ் பண்ணுற அதே மாதிரி ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் உள்ள சோப்ஸ் வி கேன் நாட் யூஸ், பிகாஸ் நம்ம பாடியில் உள்ள ஸ்கின் டைப்பும் ஃபேஸில் உள்ளதும் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்ம ஃபேஸில் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்குது ஸ்கின், அப்போது நம்ம அதுக்கு ஸ்பெஷலாக அட்டென்ஷன், ஸ்பெஷல் கேர் நம்ம எடுத்துக்கணும். செகண்ட் பாயிண்ட் வுட் பி டோனிங். டோனிங் யுவர் ஃபேஸ். வை டோனிங் இஸ் இம்பார்ட்டண்ட்? பிகாஸ் நம்ம ஃபேஸில் வந்து பிஹெச் லெவல்னு ஒன்று இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பிளட்டில் வந்து WBC கவுண்ட், RBC, ஹீமோக்ளோபின் ஒரு பர்டிகுலர் லெவல் இருக்கணும் இல்லையா? இல்லைனா இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் ஹோல் பாடி. அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்னை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த பிஹெச் லெவல் யூஸ் ஆகுது. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து டோனர்ஸ் யூஸ் பண்ணுறோம். Moisturizing your face is very very important because it helps to hydrate your skin when you are exposed to sun or when you are inside your home, like inside your air conditioner or AC la romba nera irundalo your skin will tend to break and it will become too dry. Though you have oily skin, it is good to use moisturizer. So fourth point would be using a good sunscreen. Sunscreen எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நம்ம வந்து சன்னில் வந்து யூவி ரேஸ் அது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான சில ரிசர்ச் சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கும் போதும் வந்து சன்ஸ்கிரீன்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபிஃப்த் ஒன் வில் பி ஸ்க்ரப்பிங். வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணலாம். இது என்னென்னா, நம்மளோட ஸ்கின்னில் உள்ள டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணும். ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்னால் என்ன, கரெக்டிங்னா என்னென்னா, சில பேருக்கு ஃபேஸில் வந்து அங்கங்கே பிளாக்ஸாக சின்னதாக புள்ளி புள்ளியாக இருக்கும், நிறைய பேட்ச் மாதிரி இருக்கும். அதுதான் இட்ஸ் பேசிக்கலி பிகாஸ் ஆஃப் பிக்மெண்டேஷன். அந்த பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் போகணும்னா நம்ம வந்து சீரம்னு யூஸ் பண்ணணும். சீரம்ன்றது வந்து எப்படி இருக்கும்னா, ஆயில் மாதிரியும் இருக்காது, க்ரீம் மாதிரியும் இருக்காது, தண்ணி மாதிரியும் இருக்கும். இட் வில் பி இன் வாட்ரி ஆர் லிக்விட். இந்த சீரம் என்ன பண்ணுனா, இட் வில் பெனிட்ரேட் இன்டு யுவர் ஸ்கின்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்து போய் உள்ளே இருந்து உங்களுக்கு க்ளோ பண்ணுறதுக்கு, அந்த பிக்மெண்டேஷன்லாம் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஐ க்ரீம். ஸோ எதுக்காக ஐ க்ரீம் யூஸ் பண்ணணும்? ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி இஸ் ஹேவிங் டார்க் சர்க்கிள்ஸ். ஈவன் ஐ எம் ஹேவிங் சி டார்க் சர்க்கிள்ஸ், பஃபினஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கும் நிறைய மார்க்கெட்டில் யூ ஹாவ் பிளண்டி ஆஃப் க்ரீம்ஸ். பட் வாட் தே ஆர் சேயிங் ரிசர்ச்லேயும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயும் சொல்கிறது என்னதுன்னா, நீங்கள் வந்து இது ஏர்லி, இது வர்றதுக்கு முன்னாடியே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வராதுன்றாங்க. பட் ஐ டோன்ட் நோ ஹவ் இட் ஒர்க்ஸ்.